தலையில் இருக்கிற பெயினை எப்படி போக்குறதுன்றதுக்காக இன்றைக்கி நான் ரெமெடிஸ் வீடியோ போட போகிறேன். நான் அதுக்கு உண்டான நான் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம். இதை விட குட்டி வெங்காயம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் தண்ணி சேர்க்காமல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்க போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தண்ணி விடாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க சாரை வச்சு நம்ம தலையில் அப்ளை பண்ணி அந்த பெயின் பொடுகு எல்லாமே போக்குறதுக்கு உண்டான இந்த ஜூஸு இது ரொம்ப நல்லாயிருக்கும். முடியும் க்ளீன் ஆகிடும், முடியும் நல்லா வளரும். பெயின் அழுக்கு எதுவாக இருந்தாலும் போக்கிடும். ரொம்ப நல்லா நல்ல ரெமெடி, ஹேர் கேருக்கு உண்டான ரெமெடி இது. ரொம்ப நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மழை காலத்தில் இல்லாமல் வெயில் காலத்தை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை போடலாம், முடியும் நல்லா வளரும். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு இது தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போதும் அப்படின்னா விட்டுடலாம், இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த ட்ரீட்ரி ஆயில் இருக்குது, இந்த ட்ரீட்ரி ஆயிலை நீங்கள் இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். உங்கள் ஹேரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு 3-4 சொட்டு விட்டாச்சு. இது கூட வந்துட்டு நீங்கள் விட்டமின் இ ஆயில் நம்ம கூட நம்ம சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மிக்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஜூஸை தலையில் தடவிட்டு வந்தோம்னா முடி நல்லா வளரும், பெயின் தொல்லை இருக்காது, பொடுகு இருக்காது, தலை சுத்தமாக இருக்கும். 3 மாதத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால நிறைய பெயின் தொல்லை வரும். இது குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்தாலே பெயின் ஒரு தலை விட்டு இன்னொரு தலைக்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தினமும் நம்ம க்ளீன் பண்ணால் கூட அது எப்படியாக இருந்தாலும் பெயின் வரதான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சண்டே எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஏதாவது ஒரு 1/2 hour தான் நம்ம செய்ய போகிறோம், இது மாதிரி மெனக்கெட்டு நம்ம எடுத்து செஞ்சோன்னா நம்ம குழந்தைங்களோட தலை சுத்தமாக இருக்கும், பெயின் தொல்லை இல்லாமல் நல்லாயிருக்கும். அவங்க வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அடிக்கடிக்கு தலையை அரிப்பெடுக்கும், ஸோ சுத்தம் இல்லாமல் பெயின் இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஆனியனை வந்து நீங்கள் கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இது வச்சா சளி பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தலை முழுக்க தடவியாச்சு, இப்போது நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். நம்ம எல்லா இடத்தையும் பரவுற மாதிரி பரவலாக தடவி விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொண்டை கட்டி வச்சிடணும். நல்லா தலைமுடி எண்டு வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தலையை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை சேக்காய் கூட போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். நம்ம
இது மாதிரி தலைக்கு தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ரேப் பண்ணி வச்சிடலாம் நம்ம. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் ஒரு சியக்கா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். குளிச்சாச்சு, தலைக்கு குளிச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த தலை முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. தலை அவள் தலையிலையும் ப்ரீத்தி தலையும் ரொம்ப க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் இந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நல்லா கோம் பண்ணி பெரிய பல்லு சீப்பு வச்சு நல்லா தலையை வாரி விடுங்க, சிக்கி எடுத்து விடுங்க. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு பிறகு சொல்லுங்கள், இவளோட கேர்லி ஹேர் எல்லாமே சாஃப்டாக ஸ்ட்ரைட்டாக ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த ரிசல்ட்டை சொல்லுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தலையெல்லாம் வாரின பிறகு ரொம்ப வந்து ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. முடி ரொம்ப கர்லியாக அவளுக்கு, அதனால் ரொம்ப ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. முடி ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சுத்தமாக இருக்குது தலை. இப்போ பாருங்கள், ப்ரீத்தியோட தலை முடி ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கர்லி ஹேர் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது நல்லா முடி. இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் முடி ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், முடி நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.